அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியமலப்பு பிரமராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுனா, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், அதுக்கு என்ன தகுதி பெனிஃபிட்ஸ் வேணும், அதுக்கு நிதி ஆதாரம் எப்படி கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் ஒதுக்கீடு பண்ணுறாங்க, இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வீடுகள் கட்டியிருக்காங்க இந்த திட்டத்தில், அதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட் எந்த வெப்சைட்லேருந்து எடுத்ததுன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, நம்முடைய தமிழ்நாடு அரசின் கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அதுக்காக உருவாக்கப்பட்டுள்ள வலைதளத்திலிருந்து எடுத்து தான். அதனுடைய யூஆர்எல் வந்து tnrd.government.in. இந்த இதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இந்த பிடிஎஃப் ஃபைல் நம்ம பார்க்க போகிறது ரெண்டும், இதுக்கான லிங்க் எல்லாமே என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இது எப்படி டவுன்லோட் பண்ணேன்னா, இதில் மக்கள் சாசனம் கொள்கை விளக்க குறிப்பு என்ன ப்ராஜெக்ட் அதுக்கு விளக்கம், அது தெளிவாக அவங்க பிடிஎஃப்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், இது உருவாக்கப்பட்டது வந்து, இந்த நேமில் உருவாக்கப்பட்டது வந்து 2016 ஆண்டில் தான். அதுக்கு முன்னாடி இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் சொல்லி இருந்திருக்கு, அதுக்கு 2016 நவம்பர் 20 இந்த நேமாக ரீகன்வெர்ட் பண்ணி மாத்திருக்காங்க. இது நோக்கம் வந்து ஒரு கிராம பகுதிகளில் வீடு இல்லாத, இல்லை குடிசை வீடு வச்சுருக்கவங்க மற்றும் பழுதடைந்த வீடு இருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, அதாவது ஒரு நல்ல காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதை ஒதுக்கீடு யார் பண்ணுறாங்க, மாவட்ட லெவலில் மாவட்ட ஆட்சியரும் அவங்க தான் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கு எத்தனை வீடுங்க எல்லாமே. ஓகே, என்ன பெர்சன்டேஜில் ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா, விழுக்காடு என்ன விழுக்காடில் பண்ணுறாங்கன்னா, ஆதி திராவிடர் பழங்குடி வகுப்பினருக்கு 40% 60%, 40 விழுக்காடு வந்து இதர வகுப்பினருக்கு. இதில் மொத்த ஒதுக்கீட்டில் 5% வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பயனாளிகளுக்கு என்ன தகுதி வேணும், இது வந்து 2011 கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. கணக்கெடுப்பு எடுத்து கிராம சபையில் நேம்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஆவாஸ் சாஃப்ட் அந்த வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இதில் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 2000 சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பட்டியல் 2011 கிராம சபை அந்த பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் 9.11 லட்சம் பயனாளிகள் கண்டறியப்பட்டு பயனாளிகளின் பெயர் மற்றும் விவரங்கள் ஆவாஸ் பிளஸ் மென்பொருள், அதாவது பிஎம்ஐ இந்த வெப்சைட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நேம் எப்படி பார்க்கணும் இந்த டேட்டா என்ட்ரி ரிப்போர்ட்டில் பார்த்துருக்கோம், அதில் அவங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. மத்திய அரசின் ஒப்புதலுக்கு எதிர்பார்க்க வெயிட்டிங்கில் இருக்குது. எதுவும் அப்பப்போ எதுவும் கம்ப்ளைண்ட்டோ இல்லைன்னா எதுவும் திருத்தங்கள் இறங்க கொடுத்தாங்கன்னா அதை நீக்கிறதுக்கும் சேர்க்கிறதுக்கும் ஒரு குழு, ஒரு குறை தீர்க்கும் அமைப்பாக மேல்மேலிட்ட குழு மாவட்ட அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் எவ்வளோ வீடு, 5,27,552 வீடுகள், 5,570 கோடி மாநில அரசு பங்குத்தொகையுடன் மொத்தம் 8,968 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இவ்வளோ வீடு அலகட் பண்ணி இவ்வளோ ரூபா மாநில அரசு கொடுத்து மொத்தம் இவ்வளோ ரூபா பெனிஃபிட் போயிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இங்கே திட்டத்துக்கு வருவோம். பயனாளிகள் வந்து தேர்ந்தெடுத்தல் முன்னுரிமைப்படுத்த வந்து காரணிகள் அடிப்படையில் கொள்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து 269 சதுர அடி உங்களுக்கு நிலம் கண்டிப்பாக இருக்கணும். குறைந்தபட்சம் கூடுதல் வந்து எவ்வளோ இருந்துக்கலாம், குறைந்தபட்சம் 269 சதுர அடி. ஏற்கனவே நம்ம வந்து பசுமை வீடு பார்த்தோம், அதுக்கு வந்து அவங்க இதோட கூட கொடுத்துருந்தாங்க. இது கம்மியான பரப்பளவு இருந்தாலே போதுமானது. யாருக்கு கொடுக்காங்கன்னா, பட்டா வந்து குடும்ப தலைவரின் பேர்லேயோ இல்லை குடும்ப உறுப்பினர் யார் பேர்லேயோ ஒருத்தங்க பேரில் வில்லங்க மச்ச வீட்டு மனை பட்டா இருக்கணும், வில்லங்கம் இல்லாத ஒரு இடமா இருக்கணும். இதில் பெனிஃபிஷரி வந்து இதுக்கு முன்னாடி வீடு எந்த ஸ்கீம்லையும் பயன்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. ஓகே, இதுக்கான அனுமதி யார் வழங்குறா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களால் நில உரிமை மற்றும் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து அனுமதியானே வழங்குவாங்க. கட்டுமானத்திற்கும் இதர தொழில்நுட்ப அம்சங்களுக்கும் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் ஒன்றிய மேற்பார்வையாளர் பொறுப்பாவாங்க. உங்களுக்கு எப்படி கட்டணும் அந்த கைட்லைன் பண்ணுறது எல்லாமே ஓவர்சியர் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நிதி ஆதாரம் இது முக்கியமான ஒரு இது. மத்திய அரசு 60% மாநில அரசு 40% ஒதுக்கீடு பண்ணுறாங்க.
மொத்தத்தில் 126,000 ரூபா, 120,000 ரூபா, அதில் 60% மாநில மத்திய அரசு 72,000ம் மாநில அரசு 40% 48,000 கொடுக்குறாங்க. இது போக காங்கிரீட் போடுறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து கூடுதல் மானியமும் ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. மொத்தம் 170,000 கொடுக்குறாங்க. இது போக அடிஷ்னலாக எம்ஜிஏ எனர்ஜி ஸ்கீம் மூலமாக வேலை வாய்ப்பு உறுதி, கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிராமங்கள் அதிகரிக்கிறதுக்காக 90 மனித வேலை நாட்கள் 229 ரூபா கடந்த நாட்களில் கூலி, இப்போ வந்து 256 ரூபா, அப்படின்னா 23,000 ரூபா அதை ஒரு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. மேலும் பயனாளிகளுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கு ஒரு 12,000 கொடுக்குறாங்க எம்ஜிஎன்எஸ் மூலமாகவே, அதுவும் உறுதி திட்டத்தின் கீழே. ஓகே, சிறப்பு அம்சங்கள், உங்கள் வீட்டு குடும்ப தலைவர் இல்லைன்னா கணவர் அல்ல மனைவி அவங்க பேரில் வீடு ஒதுக்கீடு செய்யப்படும். வீட்டின் பரப்பளவு குறைந்தபட்சம் 269 சதுரடி, அதாவது 25 சதுர மீட்டர் குறையாமல் இருக்கணும் குறைந்தபட்சம். பயனாளிகள் நீங்களே வீடு கட்டிக்கொள்ள வேண்டும், கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கைட்லைன் மட்டும் தான் பண்ணுவாங்க, நீங்கள் கட்டிக்கணும். மகாத்மா காந்தி தேசிய அந்த ஸ்கீம் மூலமாக கண்டிப்பாக தனிநபர் கழிப்பறை கட்டப்பட வேண்டும். மானிய விலையில் சிமெண்ட்டு தென்னல் அதெல்லாம் வழங்குவாங்க, விருப்பப்பட்டு வாங்கிடலாம். அதுக்கான தொகை வந்து உங்கள் வழங்கக்கூடிய தொகையில் பிடித்தம் செய்யப்படும். 4 இதில் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, மேபி ஃபவுண்டேஷன், அப்புறம் ஜன்னல் மட்டத்துக்கு, அப்புறம் காங்கிரீட்டு, அப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டி முடிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் திட்டத்தின் பெயர், பயனாளியின் பெயர், வீடு கட்டப்பட்ட ஆண்டு ஆகியவர்கள் தெளிவாக தெரியும் வகையில் வண்ணத்தினால் எழுதப்பட வேண்டும். இதுக்கும் ஒரு அந்த டைல்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, சிம்பிள் பிஎம்ஐ சிம்பிள் போட்டு நிறைய வீட்டில் ஒட்டியிருக்காங்க, இந்த சிம்பிளில் இருக்குது, கண்டிப்பாக ஒட்டணும், மேலே ஒட்டியிருக்காங்க. இது நீங்கள் டவுட் எதுவும் உங்களுக்கு கிளியர் பண்ண விரும்புனீங்கன்னா ஊராட்சி லெவலில் உங்கள் தனி அலுவலர் இல்லைனா வட்டார அலுவலர் தொடர்புகள்லாம், மாவட்ட லெவலில் மாவட்ட ஆட்சி தலைவர் இல்லைனா திட்ட இயக்குனர் இல்லைனா உதவி இயக்குனர் கிடையாது, மாநில லெவலில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் இதுதான் டீட்டெயில். முக்கியமாக இதில் அமௌண்ட்டு 120, அப்புறம் ஒரு 50,000 ரூபா, அப்புறம் எம்ஜிஎஸ் மூலமாக ஒரு 23,000 ரூபா, கழிப்பறை கட்டுறதுக்கு ஒரு 12,000, இவ்வளோ ரூபா கொடுக்காங்க. வீடு இல்லாதவங்க நீங்கள் ஏற்கனவே இதில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கிராம சபையில் உங்களுக்கு பெரிய டீம் கொஞ்சம் முன்கூட்டியே கொடுக்க சொல்லி அந்த வீடு ஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கான இதில் விரைவாக வாங்கி ஒரு புது நல்ல வீட்டில் குடியேறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்பமாக மகிழ்ச்சியாக இருங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ஏர்லியராக கிடைக்கிறதா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.